ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக எவ்வளவோ டிப்ஸ் போட்டாலும் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஜென்ரலான டாபிக், அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அப்புறமா வந்து சில அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸ், இதெல்லாமே வந்து நம்ம அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து நம்மளோட மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கக்கா, அப்போ தான் எல்லாருக்குமே வந்துட்டு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்மளும் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும் உங்களோட மைண்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நம்மளோட வீடியோஸை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளோட வீடியோஸை இனிமேல் நீங்கள் வந்து தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ப்ரெக்னன்சி வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் ஒரு 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஓகே ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு ஸ்கேன் அப்படின்னு போகிறப்போ, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட ஹார்ட்பீட் பார்க்குறதுக்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு போனப்போ ஹார்ட்பீட் இல்லை, அப்புறமா ஹார்ட்பீட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கேனில் பார்க்கும்போது ஹார்ட்பீட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, திருப்பி கொஞ்சம் க்ரோத் ஸ்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது குழந்தையோட க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு, ஸோ வந்து நீங்கள் இதை அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களும் என்னடா, நம்ம இவ்வளோ வருஷம் கழித்து கன்சீவ் ஆனதுக்கப்புறமே கூட நமக்கு பேபியோட க்ரோத் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்புறமா சரி, அவங்களுக்கு ஓகே நம்ம வந்து என்ன தோணியிருக்கு அப்படின்னா, ஓகே நம்ம திருப்பி வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், நம்ம வந்து செகண்ட் ஒப்பீனியன் மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்காங்க. போய் பார்த்தா அங்கே வந்துட்டு அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து எதுவுமே, அதாவது பழைய ரிப்போர்ட்ஸ் காமிச்சாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணதுனால அவங்க அதை எனக்கு வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நானும் ரொம்ப டீட்டெயிலாக கேட்கல. வேறு டாக்டர்கிட்ட போனப்போ பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எதுவுமே சொல்லலையாம், எதுவுமே சொல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து இப்போ 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போ டெலிவரி ஆக போகுதான். ஸோ அவங்க அவங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். அவங்க என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஏன் சிஸ்டர் இப்படி ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாங்க. நாங்கள் செகண்டாக அந்த டாக்டர்கிட்ட போனதே வந்து நாங்கள் சரி ஓகே நம்ம அங்கே போய் அபார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் பார்த்தா வந்து அவங்க ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து இப்போ நான் வந்து 9 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கேன், டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இதில் என்ன விஷயம் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், சிஸ்டர் இது வந்து மேபி அதுக்கப்புறமா பாப்பாவோட க்ரோத் வந்து நல்லா வந்திருக்கலாம். இன்னொன்று வந்து எப்போவுமே வந்து நம்ம க்ரோத் வந்து இந்த 1 வீக் 2 வீக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாகவே பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு டெலிவரி ஆகும்போது ஒரு குழந்தை வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே, இப்போ 40 வாரம் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கணும் அப்படின்னா எல்லா குழந்தையுமே ஃபுல் டைமாக பிறக்கிறது கிடையாது. சில குழந்தைங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே பிறக்கும், சில குழந்தைங்க வந்து 1 வாரத்துக்கு முன்னாடியே பிறக்கும். ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. அது மாதிரி தான் வந்து இதுவும் என்ன அப்படின்னா, நீங்கள் 1 வாரம் 2 வாரம் க்ரோத் எல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்னொன்று, அதை ஒரு ரீசனாக சொல்லி இந்த மாதிரி ஏதாவது டிஎன்சி பண்ணணும், அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 டாக்டர்கிட்ட கூட ஒப்பீனியன் கேட்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. நம்ம வந்து ஒரே கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பக்கமே பார்த்துட்டு போகாமல் நம்ம வந்து ஒரு 2-3 டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ணுறது ரொம்ப நல்லது. ரீசண்டாக கூட பார்த்திங்கன்னா இந்த சேனல்ஸில் எல்லாம் இந்த சித்த மருத்துவம் சொல்கிறதுக்கு ஒரு ஐயா வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தப்போ எனக்கு வந்து ஹார்ட்பீட் இல்லைன்னு டிஎன்சி பண்ண சொல்கிறாங்கன்னு கேட்டப்போ அந்த ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுளாக பார்த்து கொடுத்தது வந்து நீங்கள் இந்த மாதிரி அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு கலைச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருங்க. நம்ம 2-3 தடவை கேட்டது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பண்ண தான் போகிறோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம அவசரப்பட்டு எதையும் செய்ய வேணாம் அப்படிங்கிறது தான்
தான் வந்து நான் இது மூலமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்டோரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து, ஆமாம் சிஸ்டர் இது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்குன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சிச்சுவேஷன் இருந்திருந்தா, நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி இப்போதைக்கு கரண்ட்டில் நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, இந்த மாதிரியும் நடக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது போய் சேரும், எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்னை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.